சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இரண்டு மகள்கள், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், சௌந்தர்யா ரஜினிகாந்த். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இயக்குநர்கள். அதில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷ் வச்சு மூன்று அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் கார்த்தி வச்சு வைராஜாவை அப்படிங்கிற ரெண்டு படங்களை இயக்கியிருக்காங்க. இப்போ மூணாவதாக விஷ்ணு விஷால், விக்ராந்த், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு கெஸ்டோல், இப்படி எல்லாரும் சேர்ந்த லால் சலாம் அப்படிங்கிற படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காங்க. நம்ம இசைப்புயல் ஏ ஆர் ரகுமான் தான் மியூசிக் பண்ணுறாரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்ய ரஜினிகாந்த் ஏற்கனவே தெரிவிக்கும் கோச்சரியான் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் படத்தை எடுத்தாங்க. அது பெரிய அளவில் வந்து வரவேற்பு பெறலை. ஆனால் அந்த படத்துக்காக அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடிகளை கூட வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தனுஷை வச்சு வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாகம் எடுத்தாங்க. ஸோ முதல் பாகம் மாதிரி இந்த பாகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அடைஞ்சிது. அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிது. கலைப்புலி தானவர்கள் தான் அந்த படத்தை தயாரிச்சிருந்தார். இப்போது மூணாவதாக அவர் வந்து ஒரு படத்தை இயக்க போகிறாங்க. ஆனால் அது வந்து படமா இல்லை வெப்சீரீஸா அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில நாட்களில் அவங்க தெளிவாக அறிவிச்சிருவாங்க. ஏன்னா இந்த படத்தோட கதையின் நாயகன் யார் அப்படின்னா நம்ம புரட்சி தமிழர் மூத்த நடிகர் சத்யராஜ் தானா. ஸோ சத்யராஜ் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு பயங்கரமான ஆச்சரியம் வரும். குறிப்பாக ரஜினிசிகளுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் இருக்கும். ஏன்னா சத்யராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பல மேடைகளில் பல தருணங்களில் வந்து கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ. இதனாலேயே பார்த்தீங்கன்னா சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் அவ்வளவு பெரிய பேச்சுவார்த்தைலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியில் எப்போதோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய படத்தில் சத்யராஜை கதையின் நாயகனாக வச்சு ஒரு படத்தை இயக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சத்யராஜே நடித்தே ஆக வேண்டிய ஒரு கதையை எழுதியிருக்காங்க போல. எது எப்படியோ சத்யராஜ், சௌந்தர்யா, ரஜினிகாந்த் இந்த ரெண்டு பேரோட கூட்டணி சௌந்தர்யாவுக்கு முதல் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.